வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சள் காமலையா இளநீ சாப்பிடுங்க. உண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வர்றதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ பிராண்டி சாப்பிடுறீங்கோ கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்கோ வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்கோ. பாடுவா உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்றேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், உன்னை சேர்க்க மாட்டேன். போடா. அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேச வேலை வெட்டி கூட. என்னப்பா புள்ளைய பத்தாதான் கண்ணீர், இளநீரும் உப்பு கறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. எதையா அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும், 33 ரூபாய் கொடுத்து 250 குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதும் இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. எனக்கு எல்லாம் இந்தாப்பா வழிக்கோ ரெண்டு லட்டுப்பா, நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது வழிக்க அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே? இந்தாப்பா நீ அது வழிக்க ஒரு இளநீர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எள்ளுர் கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்குலாம் எள்ளுர் வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன. இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணே வழிக்க வேண்டாண்ணே, தேங்காயாவது கொடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பிடிக்கிட்டு போடா. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்கறீங்களா? ஆமா இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுறேன். அது ஊழல்ண்ணே, ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னன்னு பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடைச்சு கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இத பத்தி நாள என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்டா. வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அடியாத்த அடியாதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன காலை கொடு என்ன பேசிட்டு இருந்தீங்க? பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம் கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வாரம் சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சம் மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்ன முண்டா பலி சோப்பான் காசு இல்லாமல் இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம்,
ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பத்துமா? ஏய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும் அடிச்சிடாரு. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரே அப்பாடா, ஏப்பா எளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க எளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, எளனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் எளனிய கயிறு போட்டுதான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்தை கட்டிட்டு ஏறி எளனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு எளனி வெட்டுப்பா. டேய் சாருக்கு ஒரு எளனி வெட்டி கொடு. ஆமா, எளனியில தண்ணி இருக்குமா? பின்ன எளனியில என்ன தயிரா இருக்கும்? டேய் இதுக்கு முன்னாடி எளனி குடிச்சிருக்கியா? எளனி என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு எளனி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருக்கட்டும், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பைய சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு எல்லாம் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அவத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி, 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. இதுதான் சிங்கப்பூர் இளநீயா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா? எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னித்து, ஒரே ஒருத்தர. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? ரெண்டு பேரும் கூட்டுக்காக. என் கையில தம்பு இருக்கு, சொந்த காலில் பண்ண. அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? வேற பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநீ எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடா. தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள். அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறா, இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா என்னடா இது நாடு, உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கட்டாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மக்கர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லைன்னா இமயமலை போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டே, ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் உன்னுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ அண்ணே பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டே பிசினஸ் ஆடா, இது லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா.
ஐயா பிட்டு கொடுங்க ஐயா, ரெட்ட கொடுங்க எனக்கு தெரியும் ஐயா. ஐயா நான் கட்டிட்டு பாரு ஐயா 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 ஐயா. அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா, அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் ஓடிச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவிச்சிருக்க மண்டை உடச்சு முடியாது போயா. போயா, நானே அந்த நுந்து அடுத்த திரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற போயிட்டுறியா? வடிவேலே இங்க பாரு, என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அடே ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு தரைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல, எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குற. ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தியா தான் சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொழடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம், பேங்க்ல போய் பணத்தை போடுறோம், நல்ல உடல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. அண்ணே, அண்ணே வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல. என்ன விட்டு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ, பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். சே, பெரிய தொழிலா போச்சேன். டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சுட்டியா? போடா கையன் எது போடுறா? போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேச கேட்டிருக்கா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க. உள்ள ஒரு பயண சுவிசியமா பேசிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னாடி காட்டுறேன். ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெத்த மகராசி, புள்ளைய பெத்த புண்ணியவதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறோம் பாருவ. நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு? இளநீ அதிக விலை வச்சு வித்தி இல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு. போறாயே எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கிலயா எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து அடிச்சு போடு. போடா பயம். வேறும் பயம். யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. திமிர பாரு,
உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பாயா நான் பாரு, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு, சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. என்ன படிச்சிருக்க இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா, நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாலம் உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான், காட்டுறா போடா. நாயே நாயே போடா. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே, நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க, கவலைப்படா. டேய் என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீ அதான் நானா தான், அப்ப என்ன தொடாத? டேய் நீ வேணா தான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டடா. இப்பாரு யார சண்டாளங்களா பாருங்க ஐயாட்ட, நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன், இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான் வாங்க.